இரண்டாம் உலகப் போர். சமீபகால மனித வரலாற்றில் மிகவும் அதிகமான உயிர்களை பலிவாங்கிய போர். இறைவனால் படைக்கப்பட்ட இந்த பிரம்மாண்ட உலகை மனிதன் போர்க்களமாக மாற்றியிருந்தான். உலகில் எங்கு பார்த்தாலும் பஞ்சம், பிணி, பட்டினி, இனப்படுகொலைகள், போர்ப்படுகொலைகள். பல கோடி மனித உயிர்கள் ஒரு காரணமும் இல்லாமல் குன்றுவிக்கப்பட்டன. பல கோடி மக்கள் அடிமைகளாக்கப்பட்டனர். மனித உரிமைகள் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டன. உலகின் பல பேரரசுகள் நாட்டினை ஆளும் அறத்தினை மறந்து தனது வலிமையை பிற நாடுகளுக்கு காண்பிக்கும் அகங்கார மயக்கத்தில் மூழ்கியிருந்தன. ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகளின் அரசுகள் உலகை இயக்கும் சக்தியான அன்பினை மறந்து, நல் அறத்தினை மறந்து, இறைவனையும் மறந்து, இறைவனே வந்தாலும் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்பது போன்ற அகங்காரத்தில் அப்பாவி மக்களை கொன்று குவித்தன. மனித அகங்காரமும் அதர்மமும் உச்சகட்ட நிலையை எட்டியிருந்தது. உலகமே அந்தகாரத்தில் மூழ்கியிருந்தது. ஆனால் சில மனிதர்களின் உள்ளத்தில் ஆயிரம் சூரியன்களின் பிரகாசத்துடன் ஓர் அமானுஷ்ய குரல் எதிரொலித்தது. ஆம், அது பகவத்கீதையின் குரல். யதா யதா ஹி தர்மஸ்ய க்லானிர்பவதி பாரத அப்யுத்தானமதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாம்யகம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் எழுச்சி பெறுமோ அப்போது நான் என்னை பிறப்பித்துக் கொள்கிறேன். நல்லோரை காக்கவும் தீயன செய்வோரை அழிக்கவும் அறத்தை நிலைநிறுத்தவும் நான் யுகந்தோறும் பிறக்கிறேன். பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கூறியது. அந்த அமானுஷ்ய குரல் தந்த ஊக்கம் உலகம் முழுவதும் பரவி அதர்மம் நசுக்கப்பட்டது. இரண்டாம் உலகப் போரும் நின்றது. ஆம், உலகம் இயங்க வேண்டும். உலகம் இயங்க அறம் நிலைநிறுத்தப்பட வேண்டும். உலக இயக்கத்தை தடுக்க மனிதனுக்கு என்ன அதிகாரம் உள்ளது? எந்த பகவத்கீதை குருக்ஷேத்திரப் போரில் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டு அதர்மத்தை அழித்து போரினை நிறுத்தி அமைதியை கொண்டு வந்ததோ அதே பகவத்கீதை பல்லாயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகும் மனித வரலாற்றின் மற்றொரு தர்ம யுத்தமாகிய இரண்டாம் உலகப் போரை நிறுத்தி அதர்மத்தை அழித்து இவ்வுலகிற்கு அமைதியை கொண்டு வந்தது. ஆச்சரியமாக இருக்கிறதா? நான் ஏதோ மிகைப்படுத்தி கூறுவது போல சிலருக்கு தோன்றலாம். ஏனென்றால் பல சமயங்களில் நாம் இறைவனின் செயல்களை புரிந்து கொள்ள முயல்வதில்லை. அப்படியே சில சமயம் புரிந்து கொண்டாலும் அதை ஒரு கணம் கூட பொருட்படுத்த நமக்கு நேரமில்லை. இரண்டாம் உலகப் போரில் பகவத்கீதையின் மகத்தான பங்கினை அறிய வரலாற்றினை கொஞ்சம் இங்கே புரட்டி பார்ப்போம். இரண்டாம் உலகப் போர் அலைடு பவர்ஸ் என்று அழைக்கப்பட்ட நேச நாடுகளுக்கும் ஆக்சிஸ் பவர்ஸ் என்று அழைக்கப்பட்ட அச்சு நாடுகளுக்கும் இடையே நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். நேச நாடுகளில் குறிப்பிடத்தக்கவை அமெரிக்கா, சோவியத் ரஷ்யா, இங்கிலாந்து, சீனா. அச்சு நாடுகளில் குறிப்பிடத்தக்கவை நாசி, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான். போரின் இறுதியில் நேச நாடுகள் வெற்றி பெற்றது என்பதும் நேச நாடுகளில் அமெரிக்கா ஒரு தலைசிறந்த நாடாக வல்லரசாக உருவெடுத்தது என்பதும் நாம் அறிந்த வரலாறு. ஆனால் அதற்கான காரணம் என்ன என்பதை நாம் ஆராய வேண்டும். மற்ற நாடுகளுக்கு கிடைக்காத அந்த இடம், அந்த வெற்றி அமெரிக்காவிற்கு மட்டும் எப்படி கிடைத்தது? அது ஏதோ ஒரு நாளில் கிடைத்த வெற்றி அல்ல. உலகின் ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஒரு காரணம் இருக்கும். அதுபோல் இந்த வெற்றிக்கு பின்னாலும் சில மகத்தான காரணங்கள் உள்ளன. உலகம் எவ்வாறு இயங்குகிறது, உலகை ஆளும் பரம விதிகள் என்ன என்பனவற்றை இந்திய ரிஷிகள் மிகவும் நுட்பமாக அறிந்து வைத்திருந்தனர். உலக இயக்கத்தின் காரணகாரிய விதிகளை தெளிவாக புரிந்து வைத்திருந்தமையால் ஒரு சம்பவம் நிகழ இன்ன இன்ன காரணங்கள் வேண்டும் என்பதை அவர்களால் அறுதியிட்டு கூற முடிந்தது. அந்த காரணங்களை நெறிப்படுத்துவதன் மூலம் எதிர்காலத்தில் நிகழப்போகும் சம்பவங்களை கூட அவர்களால் கட்டுப்படுத்த முடிந்தது. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் இந்திய ஞானிகள் கண்டறிந்த இந்த பரம சத்தியங்களில் சிலவற்றை 1700-1800களில் அமெரிக்க சிந்தனையாளர்கள் மீண்டும் ஒரு முறை கண்டறிந்தனர். அதுவும் பலமுறை இந்திய தத்துவ நூல்களின் மூலமாக. ஒரு தனி மனிதனோ நாடோ உயர்வதற்கு பின்னால் உள்ள முக்கிய காரணம் என்ன? கடும் உழைப்பு என்பர் சிலர். ஆனால் அதைவிட முக்கியமானது உள்ளத்தின் உயர்வு. மனிதன் உயர வேண்டுமானால் அவன் உள்ளம் உயர வேண்டும், எண்ணங்கள் உயர வேண்டும். திருவள்ளுவர் கூறினார் அல்லவா, வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு, அதுதான் உயர்வதற்கான முதல் ரகசியம். இதே கருத்தை பகவத்கீதை வேறு விதமாக கூறுகிறது. எவன் எதில் நம்பிக்கையுடையவனோ அதுவாகவேதான் அவன் ஆகிறான். உயர்ந்த எண்ணங்களில் நம்பிக்கையுடைய மனிதன் உயர்ச்சி அடைகிறான். இதை 1700-1800களில் அமெரிக்கர்கள் மிகவும் அக்கறையுடன் கடைபிடிக்கத் தொடங்கினார்கள். 1776 மனித உரிமைகளை முன்னிறுத்தி தனது சுதந்திரத்தை இந்த உலகிற்கு பிரகடனம் செய்தது அமெரிக்கா.
உலகம் முழுவதும் விழிப்புணர்வு பேரலையை உருவாக்கிய தாமஸ் ஜெஃபர்சனின் அந்த அழியா புகழ்பெற்ற புரட்சி வாக்கியத்தை இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும். இறைவனின் படைப்பில் மனிதர்கள் அனைவரும் சரிநிகர் சமானம். ஆல் மென் ஆர் கிரியேட்டட் ஈக்குவல். இறைவன் மனிதகுலத்திடமிருந்து சில பிரித்தெடுக்க முடியாத உரிமைகளை அருளியுள்ளார். அவற்றுள் வாழ்வுரிமை, சுதந்திர உரிமை, மகிழ்ச்சியை நாடும் உரிமையும் அடங்கும். இந்த உரிமைகளை பாதுகாப்பதற்காகவே அரசாங்கங்கள் உருவாக்கப்படுகின்றன. அந்த புகழ்பெற்ற சுதந்திர புரட்சியை தொடர்ந்து அமெரிக்காவில் மேலும் சில புரட்சிகள் உருவாயின. அவை அறிவு புரட்சி, ஆன்மீக புரட்சி. மனிதன் அவன் அடைய வேண்டிய உயர்ந்த நிலையை அடைய செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்ன என்பனவற்றை கண்டறிந்து சோதனை செய்து அதை பின்பற்ற ஒரு இயக்கமே உருவானது. அந்த இயக்கத்தின் பெயர்தான் டிரான்சண்டென்டலிசம், அதாவது ஆழ்நிலைவாத தத்துவங்களை பரிசோதித்து பின்பற்றும் இயக்கம். அந்த இயக்கத்தின் தத்துவங்களை பெரிதும் ஈர்த்த புத்தகங்கள் எவை தெரியுமா? இந்தியாவின் உபனிஷத்துகளும் பகவத்கீதையும். அந்த இயக்கத்தின் முக்கியமான இருவர் ரால்ஃப் வால்டோ எமர்சனும் ஹென்றி டேவிட் துரோவும். இருவரும் புகழ்பெற்ற ஹார்வர்ட் கல்லூரியில் பயின்றவர்கள். பகவத்கீதையின் பிரம்ம ஞானத்தால் பெரிதும் ஈர்க்கப்பட்டவர்கள். அப்போதைய அமெரிக்காவின் தனி சிறப்பு என்ன தெரியுமா? உண்மையான அறிவு யாரிடமிருந்தாலும், எந்த நாட்டினரிடமிருந்தாலும், எந்த மதத்தினரிடமிருந்தாலும், அவர்களை மலர்ந்த முகத்துடன் வரவேற்று தன்னுடன் ஐக்கியமாக்கிக் கொண்டு தன்னுடைய அறிவினை விரிவாக்கிக் கொண்டது. அது வேறு நாட்டில் பிறந்த ஞானம், வேறு மதத்தை சேர்ந்த ஞானம் என்று அவர்கள் கண்மூடித்தனமாக எதையும் எதிர்க்கவில்லை. அனைத்தையும் ஆராய்ந்து பார்த்தார்கள். பரம ஞானம் என்பது மதத்திற்கும் மேலானது என்பதை அவர்கள் உணரத் தொடங்கினார்கள். மனிதன் உயர்ந்த நிலையை அடைய, உயர்ந்த ஆன்மீக நிலைகளை அடைய என்ன செய்ய வேண்டும் என்பதை மனதை திறந்து நில எல்லைகளை கடந்து மத எல்லைகளை கடந்து ஆராயத் தொடங்கினார்கள். அந்த பரிசோதனையின் பாகமாக ஹென்றி துரோ 2 வருடங்கள் ஒரு காட்டு சந்நியாசியைப் போல வாழ்ந்தார். அந்த சந்நியாச வாழ்விற்கு துணையாக பகவத்கீதையையும் கொண்டு சென்றார். அந்த 2 வருட வனவாச அனுபவங்களை வால்டன் என்ற புத்தகமாக வெளியிட்டார். அந்த புத்தகம் மிகவும் புகழ்பெற்றது. எளிமையான வாழ்வை பற்றியும் மனிதனடைய வேண்டிய ஆன்மீக விழிப்புணர்ச்சியை பற்றியும் கூறும் புத்தகம் அது. அந்த புத்தகத்தில் தன் வாழ்வில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய பகவத்கீதையை பற்றி அவர் குறிப்பிட்டது என்ன தெரியுமா? பகவத்கீதையின் உன்னதமான தத்துவங்களை ஒப்பிட்டு பார்க்கையில் இந்த நவீன உலகமும் நவீனகால இலக்கியங்களும் மிகவும் அற்பமானதாகவும் வலிமை குன்றியதாகவும் உள்ளன. பகவத்கீதையின் மேன்மையான கருத்துக்கள் நம் எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக உள்ளது என்று புகழ்ந்துரைத்தார். மேலும் 1839 எழுதிய எ வீக் ஆன் த கன்கார்ட் அண்ட் மெரிமாக் ரிவர்ஸ் என்ற புத்தகத்தில் கிழக்கத்திய தத்துவங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் நவீன ஐரோப்பா இதுபோன்ற ஒரு புத்தகத்தை கூட இதுவரை உருவாக்கவில்லை. பகவத்கீதையின் பரந்து விரிந்த தத்துவங்களின் முன் நமது ஷேக்ஸ்பியரின் படைப்புகள் கூட பக்குவமற்றதாகவும் சுவாரஸ்யமில்லாதது போலவும் தோன்றுகிறது என்று கூறியுள்ளார். அவருடைய அந்த ஆன்மீக விழிப்புணர்வுக்கு பிறகு சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ், சட்டமறுப்பு என்ற கட்டுரையை எழுதினார். அந்த சட்டமறுப்பு போராட்ட சிந்தனைகள்தான் 90 வருடங்களுக்கு பிறகு ஸ்ரீ மகாத்மா காந்தியடிகளுக்கு இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது உதவியது. இதுதான் இறைவன் செய்யும் அற்புதம். இந்தியா விடுதலை பெற வேண்டும், கலோனியலிசம் அல்லது குடியேற்றவாதம் ஒழிய வேண்டும் என்று இறைவன் அன்றே நிச்சயித்து விட்டார். அதற்கான முன்னேற்பாடுகள்தான் அமெரிக்காவில் அப்பொழுது நடந்து கொண்டிருந்தது. அது மட்டுமல்ல, 160 ஆண்டுகளுக்கு பிறகு உலக நன்மைக்கு தேவையான சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பை பற்றிய விழிப்புணர்வுக்கு தேவையான பல முக்கிய அஸ்திவாரங்களையும் இறைவன் துரோவை கொண்டு அப்பொழுதே செய்து முடித்திருந்தார். துரோவின் மீதான இந்து சமயத்தின் தாக்கத்திற்கு மற்றொரு சான்று அவர் பகவத்கீதையின் நாயகனான ஸ்ரீ கிருஷ்ண பகவானைப் போல புல்லாங்குழல் வாசிப்பதில் ஆர்வம் கொண்டவர். மேலும் யோகா பயிற்சி மற்றும் சைவ உணவு போன்றவற்றிலும் ஆர்வம் கொண்டவராக இருந்தார். துரோவின் வழிகாட்டியும் ஆலோசகருமான ரால்ஃப் வால்டோ எமர்சன் வேதங்களின் மையக்கருத்தான பிரம்மான் என்பதை பற்றி பிரம்மா என்ற கவிதையை எழுதியவர். எமர்சனின் புகழ்பெற்ற கட்டுரையான ஓவர் சவுல் பகவத்கீதை மற்றும் வேதாந்தத்தின் அடிப்படையில் அனைத்து ஆத்மாவையும் உள்ளடக்கிய ஒரு பேராத்மாவின் பற்றிய ஒரு கட்டுரையாகும். அவர் பகவத்கீதை பற்றி குறிப்பிடும் பொழுது பகவத்கீதை புத்தகங்களில் முதன்மையானது என்றும், நாடு என்ற எல்லைக்கு அப்பாற்பட்ட புத்தகம் என்றும், ஒரு பேரரசே நம்மிடம் வந்து பேசுவது போல் உள்ளது என்றும் நெகிழ்ந்து உரைக்கிறார். அவரது புகழ்பெற்ற வாசகமான யூ பிகம் வாட் யூ திங்க் அபவுட் ஆல் டே லாங் என்பது பகவத்கீதையின் 17வது அத்தியாயத்திலுள்ள எவன் எதில் நம்பிக்கையுடையவனோ அதுவாகவே எவனாகிறான் என்ற பகவத்கீதையின் கருத்தாகும். இவ்வாறு
டிரான்சென்டென்டலிஸ்டுகள் உருவாக்கிய ஆன்மீக அலை அமெரிக்கா முழுவதும் பரவத் தொடங்கியது. சுதந்திர அமெரிக்காவை சுதந்திரமாக சிந்திக்கவும் அவர்கள் வழிவகுத்தார்கள். நான் இறைவன், எனக்கு அடைய வேண்டியது என்று இவ்வுலகில் ஒன்றுமே இல்லை. இருப்பினும் நான் தவறாது சலிக்காது தொழில் செய்கிறேன். நீயோ மனிதன், வேலை செய்யாமல் உன் உடலை கூட உன்னால் பேண முடியாது. அவ்வாறு இருக்க வேலை செய்யாமல் சோம்பேறியாக இருப்பது எவ்வளவு மூடத்தனம் என்பது போன்ற பகவத்கீதையின் கூர்மையான கருத்துக்கள் அமெரிக்கர்களை மிகவும் கவர்ந்தது. மேலும் இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் வேறொரு தர்ம யுத்தம் தொடங்கியது. அதுதான் அடிமை முறைக்கு எதிரான உள்நாட்டுப் போர், சிவில் வார். அப்பொழுது உலகின் பல இடங்களிலும் இருந்த அடிமை முறை அமெரிக்காவிலும் வழக்கில் இருந்தது. ஓரளவு செல்வமும் விவசாய நிலமும் வைத்திருந்த அமெரிக்கர்கள் ஒன்றோ அதற்கு மேற்பட்ட அடிமைகளையோ வாங்கி விலைக்கு வைத்திருந்தனர். பொருட்களையோ விலங்குகளையோ வாங்கி விற்பது போல மனிதர்களை வாங்கி விற்கும் அடிமை சந்தைகளும் அமெரிக்காவில் இருந்தன. அமெரிக்காவின் சுதந்திர போராட்ட காலத்தின் புகழ்பெற்ற புரட்சி வாக்கியம் ஆல் மென் ஆர் கிரியேட்டட் ஈக்குவல், மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள் என்று கூறுகிறது. ஆனால் அமெரிக்காவில் சிலர் அது அடிமைகளுக்கு பொருந்தாது என்று அற்பமாக பேசி வந்தனர். ஆனால் பகவத்கீதையோ மனிதனிடத்தும் பசு, யானை, நாய் போன்ற அனைத்து உயிர்களிடத்தும் ஏற்றத்தாழ்வு காணாமல் சமபார்வை உடையவரே பெரியோர் என்று முழங்கியது. அந்த மாபெரும் சிந்தனை அமெரிக்கா முழுவதும் பரவியது. எமர்சன், துரோ முதலானவர்கள் அடிமை முறையை மிகவும் ஆக்ரோஷமாக எதிர்த்தார்கள். இறுதியில் அடிமை முறையை எதிர்த்த மாநிலங்களுக்கும் அடிமை முறையை ஆதரித்த மாநிலங்களுக்கும் இடையே உள்நாட்டு கலவரம் வெடித்தது. இறுதியில் வெற்றி பகவத்கீதையின் பக்கம். அறம் நிலைநிறுத்தப்பட்டது. அடிமை முறை அமெரிக்காவிலிருந்து துடைத்து நீக்கப்பட்டது. இந்த போருக்கு பின் ஒரு ஒன்றிணைந்த நாடாக, முன்பிருந்ததை விட பல மடங்கு வலிமை மிக்க நாடாக அமெரிக்கா உருவெடுத்தது. அமெரிக்கர்கள் பலருக்கும் இந்திய தத்துவங்களை பற்றி மேலும் அறிய வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாயிற்று. அந்த காலகட்டத்தில்தான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் அர்ஜுனனை ஒத்த பரம சிஷ்யனாகிய சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவிற்கு இறைவனால் அனுப்பி வைக்கப்படுகிறார். அதுவரை அமெரிக்கர்கள் மூலமோ ஐரோப்பியர்கள் மூலமோ இந்து மத தத்துவங்களை கேட்டறிந்த அமெரிக்க மக்கள் ஒரு உண்மையான இந்தியரிடமிருந்து நேரடியாக இந்து மத தத்துவங்களை பற்றி அறியத் தொடங்கினார்கள். அதன் தாக்கம் பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக இருந்தது. விவேகானந்தரின் தெய்வீகத்தன்மையும் கம்பீரமும் ஆளுமையும் அதற்கு முன் அமெரிக்கர்கள் கண்டிராத வலிமை மிக்க பேச்சாற்றலும் காந்த சக்தியும் இறைவனின் அருளும் சேர்ந்து அமெரிக்காவில் ஒரு மாயாஜாலத்தையே உருவாக்கியது. அமெரிக்க விஞ்ஞானிகள் சமஸ்கிருதம் பேசத் தொடங்கினர். அரசியல் மற்றும் பொதுவாழ்வில் இருந்தவர்களின் புகழ்பெற்ற வாசகங்களில் இந்து மத தத்துவங்கள் எதிரொலித்தன. விஞ்ஞானிகள் இயற்கையையும் அண்ட சராசரத்தையும் வேதாந்த கொள்கைகளின் அடிப்படையில் காணத் தொடங்கினார்கள். பலரும் நவீன விஞ்ஞானத்திற்கும் பழைய இந்து மத தத்துவங்களுக்கும் இடையே இருந்த தொடர்பை கண்டு வியந்தார்கள். சுவாமி விவேகானந்தர் எங்கு சென்றாலும் அவர் சொற்பொழிவை கேட்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. மிக குறுகிய காலத்தில் சுவாமி விவேகானந்தர் இந்து மத தத்துவங்களையும் பகவத்கீதையையும் முன் எப்போதும் இருந்திராத அளவு அமெரிக்கர்கள் மனதில் மிகவும் ஆழமாக கொண்டு சேர்த்திருந்தார். 1893 சிகாகோ உலக சமய மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் கூறியிருந்தார், இந்த மாநாட்டில் முழங்கிய மணி பிரிவினைவாதத்திற்கும் வாளாலும் பேனாவாலும் நடைபெறும் வன்முறைக்கும் மனிதர்களிடையே நிலவும் இரக்கமற்ற மனோபாவத்திற்கும் எதிரான சாவு மணி என்று. அவர் வாக்கு பொய்க்கவில்லை. தார்மீக ரீதியிலும் ஆன்மீக ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் அமெரிக்கா பல மடங்கு முன்னேறி கொண்டிருந்தது. ஆனால் அந்த தார்மீக ஆன்மீக முன்னேற்றம் உலகின் பிற நாடுகளில் காணப்படவில்லை. இங்கிலாந்து, பிரான்சு போன்ற நாடுகளின் குடியேற்றவாத பேராசை கொள்கையினால் இந்தியா, சீனா உள்ளிட்ட பல நாடுகள் அடிமை வாழ்க்கை வாழ்ந்து வந்தது. ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி, ரஷ்யா போன்ற நாடுகள் புதிதாய் கிட்டிய இராணுவ பலத்தில் அகங்காரம் கொண்டு அநீதிகள் பல இழைத்தது. அந்த காலகட்டத்தில்தான் அமெரிக்காவின் வேறொரு இளம் விஞ்ஞானி பகவத்கீதையை படிக்கத் தொடங்கினார்.